எல்லா கட்சிகளும் வந்து அகைன்ஸ்டா இருக்கு. அதிமுக வாயவே திறக்கல இது வரைக்கும். அதே மாதிரி இவர் வந்து ஒரு டக்கு அடிக்கிட்டு இருந்தா நாங்க சொல்லணும், ஓபனா சொல்லணும்னா, என்னமோ கஞ்சா கேஸ் போட்டாங்க, கஞ்சா கேஸ் வச்சிருந்ததுனால போட்டிருக்காங்க. எத்தனை பத்திரிகையாளர் மேல கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்க, இத்தனை வழக்குகள். மின்பலம் ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னவா கிறிஸ்டா காரு, அந்த ஆளுக்கு ஏது அவ்வளவு? சாதாரண ஒரு பத்திரிகையாளர் சின்ன சைக்கிள் வாங்குறது கூட யூடியூபருக்கு எப்படி ஒரு என்னவா கிறிஸ்டா காரு வரும்? பல கோடி ரூபாய் சொத்து எப்படி கிடைக்கும்? காவல்துறை உளவுத்துறையில வேலை பார்த்து எப்படி சொல்லணும்? ஒரு மாமா வேலை பார்த்தவன் தான் நாங்க சொல்லணும். யோகி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு சாதாரண ஓய்வு பெற்ற ஒரு அரசு அதிகாரி, அவருக்கு எப்படி இந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது பணம் எதில் கிடைக்கும்ன்ற ஒரு ஐடியாவில் வந்து வாலண்டியாக வெளியில் வந்துட்டார். அவர் வந்துட்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் ஃபுல்லாக இருக்கிற காவல்துறை இருக்கக்கூடிய முக்கியமான ரகசிய கோப்புகள்லாம் கொடுத்தா தகவல் வந்திருக்கு. அப்படி சம்பாதிச்சு வந்தவர் தான் சவுக்கு சங்கர். நான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிசிபிடி காவல் நிலையத்துக்கு போனேன். என்னவா கிறிஸ்டா காரு, அந்த ஆளுக்கு ஏது அவ்வளோ? இன்னைக்கு சாதாரண ஒரு பத்திரிகையாளர் சின்ன சைக்கிள் வாங்குறது கூட இருக்கக்கூடிய இடத்துல யூடியூபருக்கு எப்படி ஒரு என்னவா கிறிஸ்டா காரு வரும்? பல கோடி ரூபா சொத்து எப்படி கிடச்சிச்சு? இப்போ சமீபத்தில் ஒரு ஊடகவியலருக்கு வந்து சென்னையிலே வீடு வாங்குறதே கஷ்டம், அது டி நகரில் ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காருன்னா எப்படிப்பட்ட விஷயன்றது எங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது அந்த விஷயம். அது அதுதான் எங்களுக்கு என்ன மாதிரி சொல்கிறாருன்னா, இது யாருக்காக வேலை பார்க்குறாரு, எது என்ன டீம் போட்டு வேலை பார்க்குறாருன்னு தெரியல. இது இது என்ன மாதிரி பண்ணுறாரு எங்களுக்கு புரியலை. அரசுக்கு எதிராக பேசப்படக்கூடிய யூடியூபர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகிறார்கள். திமுக அரசு யூடியூபர்களை பார்த்து பயப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது சார். சார் யூடியூபர்கள் வந்து எல்லாருமே கைது பண்ணல இல்லைப்பா. எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க, எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ண தான் செய்கிறாங்க. அதிமுக விமர்சனம் பண்ணுறாங்க, டிஎம்கே விமர்சனம் பண்ணுறாங்க, பாரதிய ஜனதா விமர்சனம் பண்ணுறாங்க, எல்லா இதுவும் பண்ணுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா யாருக்கு சாதகமாக, அதாவது எங்கே தனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவர் விமர்சனமே இருக்குது. பார்த்தீங்கன்னா பட்டிக்கா அதிமுகவுக்கு தான் இவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கார். முக்காவாசி டிடிவிட்ட போய் அவர் ஏதாவது ஒரு டிமாண்ட் பண்ணுறது, என்கிட்ட இந்த இது இந்த டாக்குமெண்ட் இருக்குது, உன்னை வச்சு இது பண்ணிடுவேன், சும்மா மிரட்டுறது. அப்படி மிரட்டும் போது யாரும் பயப்பட போகிறது கிடையாது. இருந்தாலும் இந்த மிரட்டினோம்னா சில பேர் சில கட்சிகள் ஏதோ ஒரு ஒரு லெட்டர் பேட் கட்சியே வச்சுக்கோங்க, அவங்க ஏதோ ஐயோ ஏதோ வச்சுருப்பாங்க போல இருக்கு, ஏதோ ஒன்று தெரியாமல் அவங்களுக்கே பயந்து போய் ஏதோ அவங்ககிட்ட மணி கொடுக்குறதுல தான் அதை மாற்றுறது. அதிமுக சவுக்கு சங்கருக்கு பணம் கொடுத்து தான் வேலை வாங்குறாங்க அப்படின்னா சொல்ல வர்றீங்க? அதாவது கட்டாயமா அது இருக்கலாம்னு சொல்லுது. ஏன்னா எல்லா கட்சிகளும் வந்து அகைன்ஸ்டா இருக்கு. அதிமுக வாயவே திறக்கல இது வரைக்கும். அவங்க மட்டும்தான் வந்து இந்த விஷயத்தை பத்தி, அதுவும் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து கேவலமா பேசுறது வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் வேலை பார்க்கக்கூடிய பெண் காவலர்கள், அதாவது அடிமட்ட காவலர்கள், அதாவது பிசியில இருந்து ஒரு ஐஜி வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த விஷயத்தை பார்ப்பாங்க. அப்ப அந்த குழந்தைகளுடைய எண்ணங்கள் என்னாகும், அந்த குடும்பத்தோட எண்ணங்கள் என்னாகும், அது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம் வந்து. அதே மாதிரி இவர் வந்து ஒரு டக்கு அடிக்கிட்டு இருந்தால் நாங்கள் சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும்னா. ஏன்னா காவல்துறை எடுத்தோன்னே எல்லாரும் நினைக்கக்கூடிய விஷயம் அது. என்னமோ கஞ்சா கேஸ் போட்டாங்க, கஞ்சா கேஸ் வச்சிருந்ததுனால தானே போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் இப்போ எத்தனை எத்தனை பேருக்கு கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்க சொல்லுங்கள். நீங்களே எத்தனை பத்திரிகையாளர் மேலே கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்க, இத்தனை வழக்குகள். இது வந்து சரியான நடவடிக்கை தமிழக அரசு எடுத்தது தான் நான் சொல்லுவேன். அல்லது அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் தான் சவுக்கு சங்கர் பழிவாங்கப்படுகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி கிடையாது. அதாவது திமுக எதிராக பேச அப்படின்னு நினைக்கவே முடியாது. இது வந்து இவர் வந்து தாவாயாலே கெட்டது தான். அது காவல்துறையும் கெடுத்து திமுக வந்து எதிர்க்கணும் எதிர்க்கணும் அதிமுக சப்போர்ட்டாவே ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஏன்னா அதிமுக இப்போ நீ என்ன நிலைமையில் ஆக போகுது, இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன மாதிரி நிலைமை போகுது என்னன்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி சவுக்கு சங்கருடைய சொத்து விவரங்கள் கட்டாயமாக சேகரிக்கப்படணும். மெயினாக காவல்துறை இதை மட்டும் நிப்பாட்டாமல் தயவுசெய்து அவருடைய சொத்து விவரங்கள் அனைத்தையும் சேகரித்து எங்கேருந்து சோர்ஸ் இவருக்கு மணி வந்துச்சு, யார் மூலமாக வந்துச்சு, கிட்டத்தட்ட 100-200 கோடி ரூபா சொத்து இருக்குன்றாங்க இன்னைக்கு. எப்படி ஒரு சாதாரண யூடியூபரால், அதாவது யூடியூப்ல பேச தான் செஞ்சார், அவருக்கு எப்படி 200 கோடி ரூபா சொத்து வந்துச்சுன்றது யாருக்கு தெரிய வரும்? எங்களுக்கு புரியல அந்த விஷயம். எங்களுக்கு சவுக்கு சங்கர் மீது அமலாக்கத்துறை ரைடு எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? கட்டாயமா மத்திய அரசு இடி ரைடு கம்பல்சரி இந்த விஷயத்துக்கு அப்புறமாவது கட்டாயமா நடத்துவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஏன்னா இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், அதுக்காக வெயிட் பண்ணலாமா இருக்கும். எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு இடி ரைடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கம்பல்சரியா இடி வந்து ரைடு வந்து கம்பல்சரி பண்ணணும். ஏன்னா சவுக்கு சங்கர் மீது பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி கட்டாயமா லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை வந்து கட்டாயமா வந்து இவர் மேல உள்ள சொத்து ஆவணங்களை கட்டாயமா பறிமுதல் செய்து ஏது இதுக்கான மணி எப்படி சம்பாதிச்சாருன்றது தெரிய வரும். ஊடக பின்புலம் இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து மன்னிப்பு வரைக்கும் போறாரு. ஆனா சவுக்கு சங்கர் விஷயத்துல ஒரு கனத்தை மௌனத்தை பார்க்க முடியுது.
இந்த மௌனத்துக்கு பின்னாடி வேறு எதுவும் பின்பலம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு ஒரு பின்பலம் ஏதோ ஒன்று இருக்கு. இல்லாம இந்த விஷயம் வந்து, ஏன்னா இவ்வளவு தைரியமா இருக்காருன்னா பின்பலம் எதுவும் இல்லாமல் பண்ண முடியாது. பின்பலம் ஏதோ ஒன்று பெரிய சக்தி ஒன்று இருக்குன்றத நான் நினைக்கிறேன். இவ்வளவு தைரியமா இருக்காருன்னா கட்டாயமா வந்து அவருடைய பின்பலம் வந்து யாரோ அவரை இயக்கிக்கிட்டு இருக்காங்கன்றது எங்களுக்கு தெரிய வருது. ஃபெலிக்ஸ் அவர்கள் விடுதலை ஆவதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? அது வந்து நீதிமன்ற இந்த கேஸ் வந்து நீதிமன்றத்துல இருக்கிறதுனால நம்ம சொல்ல முடியாது இந்த விஷயத்த. ஏன்னா நீதிமன்றம் டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த விஷயம். நீதிமன்றத்தில் வந்து அவர் என்ன மாதிரி மன்னிப்பு கடிதம் கொடுக்குறாங்களோ இல்லை ஜட்ஜு பிணை கொடுக்குறாங்களோ அது அவங்க நீதிமன்ற நடவடிக்கை. ஏன்னா கோர்ட்டு விஷயம் நடக்கிறதுனால இதை வந்து நம்ம சொல்கிறதுக்கு நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா கட்டாயமாக வந்து சட்டம் தர கடமையை செய்யுன்றது தான் என்னுடைய கருத்து. சவுக்கு சங்கர் ரிலீஸ் செய்யப்பட்டால் திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? முதல்ல வந்து ஒரு வெளியில் வராரன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா பெண் காவல்துறை வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க. வெளியில் வந்தால் பப்ளிக்கே வந்து நிச்சயம் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதாவது நாங்கள் சொல்லியிருக்கிறது வன்முறை வேண்டாம்ன்றதை நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த விஷயத்தில் வன்முறை வேண்டாம், தயவு நேரடியாக எதாக இருந்தாலும் காவல்துறை அதை தான் முதலே சொல்லிட்டேன். காவல்துறை தன் கடமையை செய்யும். குண்டர் சட்டம் போட்டாச்சு, அதுக்கு அடுத்த நடவடிக்கை கம்பல்சரியாக எடுப்பாங்க. நீ வெளியில் வந்தாருன்னா எதுவுமே அவரால் பண்ண முடியாது. ஏன்னா கட்டாயம் அடுத்து இடி ரைடு கட்டாயம் போயாகணும். போயிடுச்சுன்னா அவர் சொத்து எல்லாமே போச்சுனாலே அவர் ஜீரோ தான் என்னை பொறுத்தவரை. ஓப்பனாக சொல்லணும்னா இனிமேல் தயவுசெய்து அவர் வாயை போத்திக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது தான் எங்களுடைய கருத்து. யோகித்த மன்னர்களுக்கு அன்பு வணக்கம்.